இப்போ பார்த்தீங்கன்னா சேனாமண்ண முதலில் வந்து நம்ம NMK கேட்டரிங் சர்வீஸ், அப்புறம் அவரோட ஹெட் இருக்காப்புல முனீஸ்வரன் சிவகாமிபுரம் தானே சார். நீங்கள் இப்போ வந்து உங்கள் கேட்டரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பெஷலாக இருக்கு, நல்லா நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 10 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் அவங்களோட சர்வீஸை பற்றி அவங்கள்ட்டே கேட்போம். சொல்லுங்கள், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு? நான் ஸ்டார்ட் பண்ணி இதோட 7 வருஷம் ஆச்சு. சரி, 7 வருஷம் ஆச்சு. எந்த இது இல்லாமல் கரெக்டாக போயிட்டுருக்கோம். டைமிங் கணக்கு நம்ம அதில் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி இப்போ நம்ம டீம்ல 60 பேர் இருக்கும். இங்கே வந்து 10 பேர் கேட்டிருக்காங்க, அதனால 10 பேர். இப்போ இங்கே வந்து 10 பேர் வந்திருக்காங்க போல். பார்ப்போம் நம்ம இனிமேல் அந்த சர்வீஸ்லாம் இப்போ ஸ்டார்டிங்கு தான், ஸ்டார்டிங்கில் வந்தாச்சு. உங்களுடைய கருத்து சில கருத்து சொல்ல விரும்புகிறாங்க, கேட்போம். சொல்லுங்கள். நம்மள்ட்ட கேட்டரிங் சர்வீஸ் மட்டும் இல்லாமல் பலூன் டெக்கரேஷனு, ஸ்டேஜ் டெக்கரேஷன், அப்புறம் கேரளா கொட்டு, ஐஸ்கிரீம், ஸ்வீட் பீடா வந்து நார்மலாக எல்லோரும் பேக் பண்ணி கொடுப்பாங்க ஒவ்வொரு டேபிளுக்கு வச்சுன மாதிரி. நம்ம இதில் வந்து எப்படின்னா வெளியிலேயே நம்மளாக ஒரு ஸ்டால் போட்டு ரெடி பண்ணி அங்கேயே அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே ரெடி பண்ணி கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுருக்கோம். ரிசப்ஷன் கேர்ள்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கணும். கிழக்கரில் வந்து நல்லா நீட்டாக NMK கேட்டரிங் சர்வீஸ் சிவகாமிபுரம்னு நினைக்கிறேன். சிவகாமிபுரம் தானே? நம்ம உங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள். வேலையை எல்லாம் முடிஞ்சிருச்சு, மேரேஜும் முடிஞ்சிருச்சு, கச்சேரி முடிஞ்சிருச்சு, அப்புறம் இங்கே சாப்பாடு எல்லாமே க்ளீனாக வந்து பரிமாறாங்க. கடைசி வரையும் இந்த கேட்டரிங் டீம் வந்து ஒரு மேட்ச கூட இல்லாமல் நல்லா பரிமாறினாங்க. நாங்களும் கடைசியாக தான் சாப்பிட வந்தோம், எல்லாமே நல்லா பரிமா. அதே மாதிரி பிரியாணி வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி யாரோ மாயாகுளம் வந்து பாதுசாமா நல்லா பண்ணியிருந்தாப்பில். ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.